அன்னமாச்சாரியார். தள்ளப்பக்கம் அன்னமாச்சாரியார். சிறப்பால் சைவரான அன்னமையா வைணவ நிறையை கடைபிடித்ததாலும் வைணவ கீர்த்தனைகள் இயற்றியதாலும் ஸ்ரீ அன்னமாச்சாரியார் என்று அழைக்கப்பட்டார். ஆந்திராவில் உள்ள கடப்பா மாவட்டத்தில் தள்ளப்பாக்கம் என்னும் கிராமத்தில் நந்த வாரிக என்னும் தெலுங்கு அந்தன குடும்பத்தில் சூரி அக்கலாம்பா தம்பதியருக்கு மே மாதம் 9ஆம் தேதி 1408 பிறந்தார். இவரது மனைவி திம்மக்கா ஆவார். இவர் பெரும் புலவர். சுபத்ரா கல்யாணம் என்ற நூலை எழுதியவர் திம்மக்கா ஆவார். இவரது மகன் பெரிய திருமலாச்சாரியும் பேரன் சின்ன திருமலாச்சாரியும் பல சங்கீத நூல்களையும் பகவத்கீதையின் மொழிபெயர்ப்பு நூலையும் இயற்றினர். அன்னமாச்சாரியார் மற்றும் அவரது மகன் பேரன் மூவரையும் சேர்த்து அன்னமாச்சாரியா மகன் மற்றும் பேரன் மூவரையும் சேர்த்து தாளபாக மும்மூர்த்திகள் என அழைத்தனர். வைணவ தொண்டர் திருமலை திருவேங்கடமுடையார் கோயிலோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த இவர் திருவேங்கடவன் மீது பாடிய பாடல்கள் சங்கீர்த்தனைகள் என்று புகழ் பெற்றவை. இவருடைய காலத்தில்தான் கீர்த்தனம், கிருதி, திவ்யநாமா, சங்கீர்த்தனம் போன்ற பெயர்களில் பக்தி பாடல்கள் அமைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னமையா ஆச்சாரியராக மட்டுமில்லாமல் அறிஞராகவும் விளங்கினார். தம் காலத்துக்கு முன்னால் இருந்த பாடல்களை ஆராய்ந்து பாட உரை வரிசை செய்துள்ளார். இவருடைய பாடல்கள் எளிமையாகவும் தெளிவாகவும் தெய்வீகம் பொருந்தியனவாகவும் இருக்கின்றன. அன்னமாச்சாரியார் தென்னிந்திய இசையில் தோற்றுவித்த மரபுகள் பல பின்வந்தோரால் வளர்க்கப்பட்டு விருத்தியடைந்தன. பஜனை மரபினை தொகுத்து வழங்கிய சிறப்பும் இவருக்கு உண்டு. பல்லவி, அனுபல்லவி, சரணம் போன்றவை இவரால் உருவாக்கப்பட்டவை என்று கருதப்படுகிறது. தாலுபாக்கு கிராமத்தில் இருந்து திருமலைக்கு நடந்து வந்த பாதை சிறப்பாக கருதப்படுகிறது. இவர் சென்ற பாதையை அன்னமாச்சாரியா பாதை, அன்னமய மார்க்கம் என்றும் இன்றும் அழைக்கப்படுகிறது. சேஷாத்ரி மலையை கடக்கும் போது மோக்காலும் மிட்டா என்ற இடம் இருக்கிறது. இப்புனித மலையின் மீது பாதம் பதித்து நடந்தால் பாவம் உண்டாகும் என்று எண்ணிய ராமானுஜர் முழங்கால்களாலேயே ஊர்ந்து மலையேறினார். அவ்வாறு ஏறும்போது ஒரு இடத்தில் ராமானுஜரின் கால் எலும்பு முறிந்தது. அதனால் அந்த இடத்துக்கு முழங்கால் முறிச்சான் என்ற பெயர் ஏற்பட்டது. தெலுங்கில் இதை மோகாலு மிட்டா என்கிறார்கள். அவ்விடத்தில் ராமானுஜருக்கு கோயில் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. அன்னமையா என்ற சிறுவன் ஏழுமலையானின் மீது ஈடுபாடு கொண்டு மலையேறி வந்தபோது அவனுக்கு பசி தாகம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தான். பத்மாவதி தாயார் அச்சிறுவன் முன் தோன்றி அமுதளித்தார். அன்னையின் அருள் பெற்ற அன்னமாச்சாரியா 100 பாடல்களை பாடி போற்றினார். பின்னாளில் பெருமாளின் மீது ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய அன்னமையாவின் வாழ்க்கை இம்முழங்கால் முறிச்சானில்தான் ஆரம்பமானது. ராமானுஜரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வைணவத்தை தழுவிய இவர் கீர்த்தனைகள் பலவும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் பிரதிபலிப்பை சுட்டுகிறது. ஆச்சாரியார் ராமானுஜர் மீதும் கதுலன்னி கிழமைனா உன்னதோடு உன்ன தகடு உடையவரு ஆழ்வார்கள் மீதும் வாடே வேங்கேடசுனே வாடே வீரு சில பாடல்களை ஏற்றியுள்ளார். ஏழுமலையான் கோவிலில் ராமானுஜர் சன்னதியின் மேற்பகுதியில் தலப்பாக மரா எனப்படும் சங்கீர்த்தன பண்டார என்னும் அறை அமைந்துள்ளது. அன்னமாச்சாரியார், அவரது மகன், அவரது பேரன் ஆகியோர் ஏழுமலையானை பற்றிய பாடிய பாடல் தொகுப்பு செப்புத்தட்டுகளில் எழுதப்பட்டு சங்கீர்த்தனம் இந்த அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இதற்கு சங்கீர்த்தன பாதுகாப்பு அறை என்று பெயர் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீ நரசிம்ம அனுஷ்டி மகாமந்திரத்தை பின்பற்றி அதிலுள்ள 32 எழுத்துகளுக்கு ஏற்ப 32,000 கீர்த்தனைகளை ஏழுமலையான் மீது பாடியுள்ளார். 1922ஆம் ஆண்டில்தான் இவரது கவிதை மீண்டும் வெளிக்கொணரப்பட்டது. சங்கீர்த்தன பண்டார அறையில் இவரது பாடல்களில் சுமார் 12,000 மட்டுமே இப்போது கிடைக்கப்பெற்றுள்ளன. இவரது பாடல்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரபலமாகி இருந்த பாடப்பட்ட பாடல்கள் ஏதோ காரணங்களுக்காக மறக்கப்பட்டன. பிறகு 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பாடல்கள் அவற்றை உயிர்ப்பித்தன. அவை 1849
தாமிர பட்டயங்களில் காணப்படுகின்றன. அவை கோவிலின் உண்டிக்கு எதிராக உள்ள ஒரு அறையில் கல்லாலான பெட்டி போன்றதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இரவு 1:30 மணிக்கு சுவாமியை தூங்க செய்வதற்காக ஏகாந்த தரிசனம் என்னும் நிகழ்ச்சி நடத்துவார்கள். அப்பொழுது அண்ணமாச்சாரியார் பரம்பரையில் வந்தவர்கள் தம்புராவுடன் வந்து கீர்த்தனைகளை பாடுவார்கள். நைவேத்தியமாக வைத்த பாலை அவர்களுக்கு கொடுப்பார்கள். பின்னர் சன்னதிக்கு திரை போட்டு தங்க வாசல் சாப்பிடப்படும். பின்னர் சுப்பிரவாத தரிசனத்தின் போதுதான் நடை திறக்கப்படும். அண்ணமாச்சாரி பட்டி தொட்டிகள் வழியாக பாடிக்கொண்டு சென்றபோது சுத்திரர் சண்டாளர்களிடம்தான் உணவு உட்கொண்டு சென்றார். அதாவது கிராமங்கள் வழியாக பயணித்தது தீண்டாமையை ஒழிக்கத்தான். சாதிய கொள்கைகள் நிறைந்த அக்காலத்தில் பிரம்மம் ஒக்கடே என்ற புகழ்பெற்ற பாடல் மூலம் சாதி வேற்றுமைகளை கண்டித்தவர் இவர். மொழியாக்கம் செய்யாமலே இவருடைய கீர்த்தனைகளை தொடர்ந்து கேட்பதனாலேயே இதன் பொருள் புரியும் வகையில் மிக எளிமையான வார்த்தைகளை கொண்டே கீர்த்தனைகளை ஏற்றியுள்ளார். ராமனை பாடும் மரபிலும் இவருக்கு பங்கு உண்டு. மேலும் சங்கீத பணிகள் தவிர திருக்கோயில் பணிகளையும் தாளபாகமும் மும்மூர்த்திகள் செய்தனர். தங்களுக்கு சன்மானமாக வழங்கப்பட்ட கிராமங்கள் பொன் பொருள் அனைத்தையும் திருமலை கோயிலுக்கே நன்கொடையாக வழங்கினர். திருமலையில் நடைபெற்று வரும் சுப்பிரவாத சேவை, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஏகாந்த சேவை ஆகியவற்றை துவக்கி வைத்த பெருமை அண்ணமாச்சாரியரையே சேரும். 90 வருடங்கள் வாழ்ந்த அன்னமையா துந்துபி வருடம் பங்குனி மாதம் துவாதிசி, அதாவது பௌர்ணமியிலிருந்து 12 நாள் பிப்ரவரி 23, 1503 அன்று பரமபதம் அடைந்தார்.